அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அண்ணல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தில் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுதுகாள். ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி ஓம் நம சிவாயம். உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் நிரந்தர நிறுவன தலைவர், அயராது உழைக்கும் ஆன்மீக செம்மல், அன்னதான பிரபு, வாழ்நாள் சாதனையாளர் ஐயா டாக்டர் என் சி ஸ்ரீனிவாசன் ஜி அவர்கள் தலைமையில் இந்த பதிவு பதிவிடப்படுகிறது. இன்றைக்கு 456வது இன்றைய கூடுதல் தகவல், இன்றைய திருக்கோவில் பதிவுகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். 456வது திருக்கோவில் பதிவு. மாமா அருள்மிகு லக்ஷ்மி சகஸ்ர லக்ஷ்மி ஈஸ்வரர் திருக்கோவில், அருள்மிகு சகஸ்ர லக்ஷ்மி ஈஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் அமைந்துள்ள இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தீயத்தூர் என்னும் ஓர் இடத்துல இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. தீயத்தூர் அப்படின்றதுக்கு விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். தீ என்றால் அக்னி பகவான், அயன் என்றால் சூரியன். இவங்க இருவருமே இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவனுக்கு ஹோமம் செய்து நிறைய யாகங்கள் செய்து அவருடைய அருளை தவத்தின் மூலமாக இந்த இடத்தில் பெற்றுக்கொண்டனர். அதனால இந்த இடத்திற்கு தீயத்தூர் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது. மேலும் இந்த திருத்தலத்திற்கு சகஸ்ர லக்ஷ்மி ஈஸ்வரர் என்ற பெயர் ஏன் வந்ததுன்றதை பார்க்கலாம். மேலும் இந்த திருத்தலத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா பரிகாரங்களும் இந்த செய்யலாம், தோஷங்களும் விளங்கும் ஸ்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகிறது. மேலும் இந்த திருத்தலத்தில் சகஸ்ர லக்ஷ்மி ஈஸ்வரர் பிரம்மதேவர் இறைவனுக்கு சிவலிங்கத்துக்கு 1000 தாமரை மலர்களை கொண்டு அபிஷேகம் அதாவது ஆராதனை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது 999 பூக்கள் இருக்கு, ஆனால் ஒரு பூ குறையுது. அதனால பிரம்மதேவர் என்ன செய்கிறாரு, அவருடைய கண்களையே ஒரு மலராக நினைச்சு இறைவனுக்கு சமர்ப்பிக்க நினைக்கிறார். அவருடைய பக்திக்காக சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து அவருக்கு வேண்டிய வரங்களை அருள்கிறார். இதை கேள்விப்பட்ட லக்ஷ்மி தேவி தாயாரும் இறைவனுக்கு நாமளும் இதே மாதிரி பூஜைகள் செய்யணும், 1000 தாமரை மலர்கள் கொண்டு பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அவர்களும் இந்த இடத்துக்கு வந்து அதே மாதிரியே ஒவ்வொரு நாளுமே 1000 தாமரை மலர்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் சிவலிங்கத்துக்கு செய்கிறாங்க. அதனால மகிழ்ச்சி அடைந்த ஈஸ்வரன் இந்த தலத்துல லக்ஷ்மி தேவி தாயாருக்கு வரங்களை அருள்கிறார். அதனால இந்த திருத்தலத்திற்கு சகஸ்ர என்றால் 1000 என்று பொருள். லக்ஷ்மி தேவியானவள் இந்த இடத்துல சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ததால் 1000 தாமரை மலர்களை கொண்டு, அதனால சகஸ்ர லக்ஷ்மி ஈஸ்வரர் சகஸ்ரம் 1000 தாமரை மலர்களை கொண்டு லக்ஷ்மி தேவியானவள் இறைவனுக்கு பூஜை செய்ததால் ஈஸ்வரன் என்ற திருநாமத்தோடு இந்த இறைவன் சகஸ்ர லக்ஷ்மி ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இந்த திருத்தலத்தில் பல சிறப்புகள் உண்டு. பல எந்த விதமான பிரார்த்தனைகளோடு வந்தாலும் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற்றப்படுகிறது என்பது இந்த திருத்தலத்துக்கான ஒரு பெரிய ஒரு சாத்தியம் இந்த திருத்தலத்தில் நிகழ்கிறது. அனைவரும் இந்த திருக்கோவிலுக்கு வர வேண்டும். இந்த பதிவு உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் கீழ் பதிவிடப்படுகிறது. உழவார பணிகள், கல்வி பணிகள், ஏழை எளிய தாய் தகப்பன் இல்லாத மாணவ மாணவியருக்கு கல்வி உதவி திட்டங்கள், ஆன்மீக சேவைகள், பொது சேவைகள் என பல சேவைகளை அமைப்பானது செயலாற்றி கொண்டு வருகிறது. எங்களோடு நீங்களும் இணைஞ்சுக்கணும். ஐயாவுடைய தொலைபேசி எண்கள் 7010551975 6380155859. வெப்சைட் அட்ரஸ் www.worldhindu.com. யூடியூப் அட்ரஸ் WHPO TV, வேர்ல்டு ஹிந்து டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி, பிரசிடென்ட் டாக்டர் என் சி ஸ்ரீனிவாசன் ஜி. குருஜி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஐயாவுடைய பதிவுகளான தான் தினந்தோறும் தலைமையின் கீழே பதிவிடப்பட்டு வருகிறது. தமிழ் மாநில தலைவர், துணைத் தலைவர், சர்வதேச செயலாளர், சர்வதேச செயலாளர், இளைஞர் அணி பிரிவு திரு ஜெயபிரபு ஐயா, தமிழ் மாநில பொருளாளர், அமைப்பில் இணைந்துள்ள உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நல்ல நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல நேரத்தில் எல்லாருக்கும் யூடியூப் உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எல்லா சமயங்களிலும் கஷ்டத்திலும் எல்லாத்தை விட கஷ்டத்தில் ஒருத்தவங்களுக்கு துணையாக இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய சோகங்கள் வாழ்க்கையில் நடக்கும் போதும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆன்மீக சேவைகளை செய்யலாம், இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் நம்ம சேரும் பொழுது ரொம்ப ஒரு நம்பிக்கையாக ஒரு பெரிய ஒரு சக்தியோடு இறைவனை நம்ம பார்க்க போகிறோன்ற சேவைகளை செய்து அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு நாம் இந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசையும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு அவர் துணையாக இருப்பார். நிச்சயமாக அவருடைய ஆசை எல்லாருக்கும் துணையாகவும் வேண்டிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம், நீங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. அம்மா உன் பேர் என்னமா? பரமேஸ்வரி. உன் பேருமா? அகல்யா. பரமேஸ்வரி, அகல்யா, இவங்க ரெண்டு பேருமே மனமார நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா பாப்பா ரெண்டு பேருமே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் மோகனாக நன்றி சொல்கிறோம். ஏன்னா அந்த வழியில் போயிட்டு இருக்கும்பொழுது நமக்காக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், படிப்பு, எதிர்காலம், எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறணும்னு நல்ல நேரத்தில் நம்ம வேண்டிக்கிறோம். இந்த பதிவு அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் அருள்மிகு சிவபெருமானை முன்வைத்து பதிவு செய்யப்படுகிறது. லதா, தமிழ் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு, செங்கல்பட்டு மாவட்டம், உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பு, திருச்சிச்சம்பளம். இன்னும் ஒன்றே ஒன்றுமா ஆஃப் பண்ணிடலாம்.